எல்லாருமே மத்திய வாழ்க்கையை தான் வாழ்றேன். நான் யாருன்னு தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவ வாழ்க்கை அவ வாழ்றான். வாட் இஸ் தி ரியல் ப்ராப்ளம் சார்? சீக்கிரம் வாங்க சார், மாத்திடா சார், மாத்திடா சார், மாத்திடா, மாத்திடா சார். நமக்கு டுமுக்கு அமால் டுமால் ஆவோ பாயோ சாயேகா ஆயேகா சாயேகா வேணா கேங்ஸ்டர் ஆயிடுவா. சூப்பரா இருக்கு சூப்பர். அப்பா அம்மா பாஸ் சூப்பராக இருக்கு, படம் சூப்பர். எஸ் மூவி ஐ சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு படம் சூப்பர் சார். ஸ்டார் ப்ரோ செம்மையா டேரக்டர் அலோ ஸ்டார் ப்ரோ காண்டி சூப்பர் ப்ரோ. நைஸ் மூவி சார், நைஸ் மூவி. பரவாயில்ல படம் எப்படி மாறுது? சூப்பரா இருக்கு படம், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற மாதிரி ஃபேமிலியோட போகிறோம். ஆ எஸ்கே ஃபேன் எப்போ வேற லெவல் ஒரு டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக. சொல்ல மாட்டேன் படம் சூப்பராக, ரொம்ப 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 நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். ரிப்பீட்டாக பார்க்கலாம் படம், ரொம்ப எமோஷனலாக இருக்கும் படம். படம் நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு, சூப்பர் தலை டான்ஸ் சூப்பராக இருக்கு சார். ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம் சார், ஃபேமிலி ஃபுல்லும் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு படம், பார்க்கலாம், நல்லா இருக்கு, நிறைய தடவை பார்க்கலாம், நல்லா இருக்கு, நல்ல ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கு. சிவா ஆக்டிங் சூப்பராக இருக்கு, சிவா ஆக்டிங்கு சம்மர் சூப்பர் படம், நல்லா இருக்கு ப்ரோ படம்னா, செம்மையாக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆ ஃபேமிலியோட படம் தான், நல்ல படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அப்பா சென்டிமெண்ட் சூப்பராக இருந்துச்சு, ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேபி கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்குன்னு சொல்லலாம், செகண்ட் ஆஃப் மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். ஃபிலிம் இஸ் ஓகே ஆவரேஜ்னு சொல்லலாம். ஓகே இது எஸ்கேட ஆக்டிங்லாம் பரவாயில்ல, ஓகே பர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் ஓகே. இந்த எஸ்பி ஆக்டிங் அண்ட் எஸ்பெஷலி ஈவன் தி எஸ்ஜே சூரிய அவர்தான் ஓகே. அண்ட் ஃபாதர் ஆக்டிங் இருக்கார்ல சிவகார்த்திகேயன், யா ஹீஸ் குட், எல்லாருமே ஓகே. பார்க்கலாம் ஒன்ஸ் பரவாயில்ல. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எப்படி? பரவாயில்ல சூப்பர்ண்ணா, பாட்டு டான்ஸு டான்ஸ் பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆண்ணா ஃபஸ்ட் லுக்கு இந்த போஸ்டரு அண்ட் இதெல்லாம் வந்துச்சுல, அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுல, அதை வச்சு படம் வந்து ஏதோ நார்மலான இதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதை நம்ம நினச்சத விட அது நம்ம எதிர்பார்ப்பே பூர்த்தி செஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் ஒரு ஃபீல் குட் மூவி, எஸ்கேவோட ஆக்டிங் அதான் பேக் டு பேக் ஹிட்டு. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஜாலி ப்ளஸ் ஃபேமிலி தான் எல்லா இதையும். யங்ஸ்டரோட அந்த டைரக்டர் வந்து யங்ஸ்டரோட பல்ஸை பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அப்புறமா அவங்களும் அதான் சப்போர்ட்டிங், சிவாங்கி பாலசரவணன் இவங்கெல்லாம் அப்படியே சப்போர்ட்டிவாக வராங்க. மிர்ச்சி விஜய் இவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாக வராங்க. ஐ ஆக்சுவலி வந்து நான் 5 இயர்ஸாக தேட்டருக்கு வந்ததே இல்லை, இப்போ தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி என் பையன் வந்து இந்த ஷூட்டிங் நடந்துச்சு இல்லை காலேஜ், அந்த காலேஜில் தான் படிக்கிறான் ஏரோனட்டிக்கல். ஆக்சுவலி அவனுக்காக நான் வந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது என் பையன் வந்து இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் சினி ஃபீல்டில் அவனுக்கு ஆசை இருக்குது, போகணும் போகணும்னு சொல்லிட்டுன்னு. நான் வேண்டான்னு சொல்லி ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன், நான் வந்து சிங்கிள் மதர்ன்றதுனால. அவன் வந்து ஏரோனட்டிக்கல் படிக்கணும், ஒரு ஃபைலட் இன்ஜினியர் ஆகணும்ன்ட்டு. ஆனால் இந்த படம் பார்த்த பின்னாடி தான் ஒரு இது வந்தது, என் பையனுக்கு வந்து அவனோட போக்கில் விடணும், அவனாக வந்து ஓகே அவன் சினி ஃபீல்டுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறான், அவனோட இதில் விடணுன்ட்டு ஒரு இது வந்தது. ரொம்ப தேங்க்ஸ். படம் ஃபுல்லாக எல்லா கேரக்டருமே வந்து கேரக்டரை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எமோஷ்னலாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனல் தான். அதே சமயம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பேஷன் இருக்கு, அவங்க அதை வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றது, அட்லி மட்டும் இல்லை, அட்லியோட ஹஸ்பண்ட் கூட பயங்கரமா அவர் டைரக்டர் அட்லியோட ஹஸ்பண்ட் தான். அவரும் மொதல் படத்துலேயே தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு.